ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை பற்றின பிளான், என்னென்ன வேலை செஞ்சோம், இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருக்குறோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து வேலை செய்யும்போது வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா சுகாஷ் குட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் அம்மா விட்டுட்டு நேரமாயிடும், அதனால் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆடு மாடெல்லாம் இருக்கும், அதனால் அதையும் போய் பார்க்கணும். இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ எல்லோரும் டீ வச்சு குடிச்சிட்டோம். ஆராதனா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள், என்னென்ன நேற்று வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நேற்றே எடுத்துட்டேன். வேலை செய்யும் போது எடுத்திருந்தேன், கொஞ்சமாக ஒரு சின்ன கிளிப்பை எடுத்திருந்தேன். ஏன்னா பசங்க வந்து வேலை செய்யும் போது வேண்டாங்க்கா, எங்களையெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அதனால் நான் சரி, இவர் எங்கள் மாமனார் செஞ்சிட்ருந்தார், சரி அதை மட்டும் நம்ம வீடியோவை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அவர் வந்து ஒரு அண்ணா வந்து மண் வலிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. மாமனார் வந்து மண் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொட்டிகிட்டு இருந்தார். செம காமெடியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் பேசுகிறதே அவ்வளோ ஒரு காமெடியாக இருந்துச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பொருள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ரோட்டில் கொட்ட முடியாது, வண்டி வாகனம் போகிறதுக்கு சௌரியம் இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஒரு லோடு மட்டும் வாங்கியிருந்தோம். கல் மண் எல்லாமே ஒரு ஒரு லோடு வாங்கியிருந்தோம். இப்போ அதை மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு நாள் மட்டும் அந்த வேலைகளை மட்டும் முடிச்சிட்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை முடிச்சிட்டாங்க. மீதி வந்து கொஞ்சம் மண்ணும் கல் மட்டும் மீதி இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் முடிஞ்சு. இனி மறுபடியும் நம்ம வந்து பொருள் வாங்கி கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு மூணு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் அப்படி மாற்றி மாற்றி தாங்க வர முடியும். லீவ் அன்னைக்கு நான் கண்டிப்பாக இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா முன்னாடியே வந்து அவங்க கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க, வீடு பில்டிங் எல்லாம் பேசியிருந்தால் வர முடியாதுல்ல. அதனால் லீவ் அன்னைக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏதோ நேற்று முடிஞ்ச அளவுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்டாங்க. கூலி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4500 ரூபா கொடுத்தோம். எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. ஆராதனா வந்து வேலை செய்கிறாங்க, கார வேலை. இங்கே பாப்பா, இங்கே வர. என்ன பண்ணுற, வெயில் அடிக்குது, வாம உள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்லெல்லாம் கொண்டு வந்து ஒட்டிட்டாங்க. பாதி கல்லை வேலை செய்யறதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, மீதி கல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. இது வந்து நம்ம வாங்கின கல்லில் இப்போ வேலை செஞ்சது போக மீதி இருக்குது. ஒரே நாள் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காங்க. இனி வந்து இன்னும் பொருள் வாங்கி கொடுத்தா தான் வேலை செய்வாங்க. இது வந்து ஜல்லி வந்து முன்னாடி காரை போகிறதுக்காக கொஞ்சமாக இருக்குது. இது வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து செஞ்ச வேலை. அஸ்திவாரம் வந்து நான் முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து அஸ்திவாரம் போட வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்கல் வந்து ஒரு 4 லைன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆலா பிளாக்கல் வந்து வச்சுட்ருக்காங்க. இது வந்து ரூம் தடுக்கிறதுக்காக இந்த கல்லும் அந்த கல்லும் வந்து வச்சுருக்காங்க. ரூம் இந்த அளந்து எந்த அளவுக்கு ரூம், 2 ரூம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, அந்த மாதிரி 2 ரூம்பாக வரும். இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வேலை முடிச்சிட்டாங்க. 3 பேர் வந்தாங்க, 4500 ரூபா வாங்கினாங்க. அது ஒரே நாளில் வேலை சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கிருந்து போயிட்டு வந்துட்டுருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு ரூம் வரும், அந்த பழைய வீடு இருக்கிற அளவுக்கே வந்து ரூம் வரும். அதுக்கப்புறமா வந்து வாசல் வர மாதிரி இருக்கும். இந்த கல்லெல்லாம் மிச்சம் இருக்குது. நாங்கள் வந்து சரி, நேற்று அஸ்திவாரம் இன்னும் ரூமுக்கு மட்டும் குழி பறித்து அஸ்திவாரம் போட்டுடலாம், கல் இருக்குது இவ்வளோ கல் இருக்குது, நம்ம வேஸ்ட் பண்ணாமல் போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சக்தி வேலைக்கு போனதுனால பசங்க வந்து இந்த வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாங்க, நீட்டாக இருக்குது. 2 ரூம் எடுக்கலாம். இன்னும் வந்து மதில் இன்னும் உயரமாக வைக்கணும். இங்கே மேலே இருக்கிற இந்த சிமிட்டி அட்டையெல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம இந்த சைடு கிழக்க பார்த்த மாதிரி போடுற மாதிரி வரும். அது வந்து அந்த சைடு இருக்குது, வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது.
மதுரை நல்லா ஹைட் பண்ணி இப்படி ஒரே ஒத்த டாப்பாக இறக்குற மாதிரி இருக்கும், ரெட்ட டாப் போடல. இதில் வந்து ரெண்டு ரூம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் மீதி கல் வாங்கணும், சிமெண்ட்டு, மணல் இன்னும் எதுவுமே இல்லை, எல்லாமே வாங்கணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது. 30,000 ரூபா ஆயிடுச்சு, ரவுண்டும் ஆயிருக்கும், அதுக்கு மேலே தான் ஆயிருக்கும். ஏன்னா கருங்கலே ஒரு 3 லோடுக்கு மேலே எடுத்தோம், மணல் எடுத்தோம், ஆல் ஓவர் பிளாக் கல், அது ரேட் எல்லாம் அதிகமாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இவ்வளோ ரேட் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வண்டி இல்லையா போக மாட்டேன், ஓட்ட வண்டிய கிழிஞ்சுக்குதா புதுசு புதுசா பேசுறேன், இந்த வண்டி சீட்டு கிழிஞ்சு போச்சு, அதனால தான் நீ போகலையா அப்பா வண்டியில? சரி, யார் வண்டியில போலாம்? அது அதை விட கிழிஞ்சு கிடக்குது, அட்டுக்குது, அதை விட ஓட்ட வண்டியா இருக்குது, எப்படி போறது? நடந்தே வைக்கலாமா கம்மனு? என்ன என்ன வேலை வர, உனக்கு பேசவே தெரியல. இது பேசவே தெரியல, வண்டி கிழிஞ்சிருக்குது, அதனால போல ஓட்ட கிழிஞ்சிருக்குது, சீட்டு ஓட்டையாவ கிழிஞ்சு வச்சப்போ அது அப்பா உட்கார பக்கம் தான் கிழிஞ்சிருக்குது, நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நல்ல இடத்துல உட்காந்துக்கோ. அப்பா கூட போகலன்னு சொல்றதுக்கு என்னன்னு சொல்ற நீ, இப்பவே பேச தெரியாமே கிழிஞ்சு போச்சுங்கிற. ஐயோ, சரியான காமெடி யாரும் அதனோட கையில என்ன வச்சுக்கிற, அது என்ன பண்ண இங்க காட்டு, அன்னைக்கு விட்டு போட்டு போயிட்டீங்க, கோபி வர வரை கழுதுச்சு போகாம மருந்தடிக்கிற வேலைக்கு போறியா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எதத்தான் பண்ணணும், வேலைக்கு போதாமா தாத்தா? தாத்தா எல்லாத்துக்கும் ரெடி, சின்ன பொட்டி ஒண்ணு வாங்கிக்க, நீ ஒரு சரியா போதாமா? மொத்தத்துல நீ எங்க கூட வரல ஊருக்கு, அப்படித்தானா? ஓட்ட வண்டி கூட வரல, அம்மா ஒரு போறியா? சரி, ஓட்டா கிழிஞ்சிருக்குது, நீ வரல, பஸ்ல போலவா? நல்ல பஸ்ஸா போலாம், புது பஸ்ஸா போனுடைய பிளான் என்னன்னா, ஏய் உன்னுடைய திட்டம் என்னன்னா ஊருக்கு போகணும். சரி சரி, ஊருக்கு போயிட்டு வா, 4 நாள் கழிச்சு வர்றியா? 2 நாள் கழிச்சா? 3 நாளா? எத்தனை நாள் கழிச்சு வர்ற? 3 நாளா? 2 நாளா? 5 நாளா? சொன்னீங்கன்னா தான் கூட்டிட்டு போகுமாமா தாத்தா, சொல்லு எத்தனை நாள்? 5 நாள். அப்போ பெரியமா வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி என்ன செய்யலான்ட்டு வெறிஞ்சாப்பாடு வந்து வச்சிருக்கேன். தக்காளி பழம் வந்து வதக்கி அதை வந்து சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன் அவசர அவசரமா. சக்தி வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு, எங்க மாமனார் தான் வந்து பஸ்ல வச்சுடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் கடகடகடன்னு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நம்ம வந்து 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு, ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு, விசில் வந்தோடனே இதை வதக்கி விட்டுட்டு நம்ம சாப்பாட்டை கொட்டி கிளறி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லு
சுகாஸ்குட்டி பாக்கணும், ஆடு மாடலாம் இருக்கு, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அதனால கிளம்பிட்டேன். போயிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆராதனை குட்டிலாம் ரெடியா இருக்காங்க. ஆராதனை குட்டி அவங்க தாத்தா 4-3 பேர் வண்டியில போயிட்டு அவர் பஸ் வச்சுடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணுதோ ஆராதனை குட்டி எனக்கு தெரியல. தாத்தா கூட தான் போவேன்ட்டு அடம் முடிக்குன்னு நினைக்கிறேன் எப்பவும் போல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.